சிம்பு நடிப்புல பத்து தள திரைப்படம் குறித்து முக்கியமான அறிவிப்பை இருக்கிறதுனால சிம்புவோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு ஹிட் படத்திற்காக காத்து கொண்டிருந்த சிம்புக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படத்திற்காக சிம்பு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைச்சு ஸ்லிம்மா மாறி கிட்டத்தட்ட 20 கிலோ வரை குறைச்சு பழைய சிம்புவா காணப்பட்டாரு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவை மீண்டும் வெற்றி பாறைக்கு அழைச்சி சென்றது மாநாடு படம். மாநாடு படத்தை தொடர்ந்து அடுத்த இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்துல வெந்து தனிந்தது காடு படத்துல நடிச்சிருக்காரு நம்ம சிம்பு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. அதை கொண்டாடும் வகையில வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பா பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ் வந்து கௌதம் மேனனுக்கு புல்லட் ஒன்றையும் கொடுத்தாரு. சிம்புக்கு சொகுசு கார் ஒன்றையும் பரிசா அவர் கொடுத்தாரு. வெந்து தனிந்தது காடு படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஜில்லுனு ஒரு காதல் படத்தோட இயக்குனர் obeli.n. krishna இயக்கத்துல சிலம்பரசன் மற்றும் கௌதம் கார்த்திக் இணைந்து பத்துதள படத்துல நடிச்சிருக்காங்க. கன்னடத்துல சூப்பர் ஹிட் ஆன மஃப்டி படத்தோட ரீமேக்கா ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்புல உருவாகி வர இந்த படத்துக்கு பத்துதளன்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த படத்தை ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சது. இந்த படத்துக்கு இசை புயல் ரேகார் ரகுமான் தான் பாத்தீங்கன்னா இசையமைச்சிருக்க நிலையில பிரியா பவானிசங்கர், கலையரசன், அனுசித்ரா மற்றும் டிஜே ஆகியோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு டப்பிங் என அனைத்தும் முடிந்த வேலையில வெளியீட்டுக்காக காத்து கொண்டு இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் பத்து தள திரைப்படம் குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முதல் பாடல் இன்னைக்கு மாலை 5-4 மணிக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க. நீங்கள் சிம்புவோடையும் ஏ ரகுமானோடைய பாட்டுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். கொஞ்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.